வணக்கம் நண்பா. இந்த பதிவில் வேட்டை நாயினமான கன்னி சிப்பிப்பாறை நாய்க்குட்டிகளின் 106 நாள் செயல்பாட்டில் மட்டன் எலும்பு கொழுப்புலாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு இன்றைக்கி சாப்பிட கொடுத்துருக்கேன். அதை எப்படி சமைச்சு எப்படி சாப்பிட கொடுத்தேன் அதை எப்படி விரும்பி சாப்பிடுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். அந்த ஆட்டி எலும்பு அந்த கொழுப்பு கலந்த கறி அதெல்லாம் இப்போ அடுப்பில் வந்துட்டுருக்கு. ரெண்டு குட்டிகளும் என் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கு. எப்படா கொடுப்பேன்னு பார்த்துட்டு ரெண்டுமே ஆல்ரெடி காலையில் சாப்பிட்டுட்டு சிக்கன் கால் சமைச்சு சோறு ரெண்டுமே சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இப்போ எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. காலையில் ஒரு 11 வாக்கில் எலும்பு இந்த கறியெலாம் வாங்கிட்டு வந்து நல்லா விறகடுப்பில் போட்டு எரிச்சு விட்டாச்சு. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. அது கூட ஒரு கேரட் அரிஞ்சு போட்டு நல்லா வேக வச்சிட்ருக்கேன். அடுப்பில் இறைச்சி வந்துட்டு இருந்ததுனால கொஞ்ச நேரம் இந்த குட்டிங்களோட விளையாண்டு திசை திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இந்த ராஜபாளையம் பெண்ணாய் கூட விளையாண்டுட்டு இருந்தேன். அப்படியே இந்த ரெண்டு குட்டிகளும் பக்கத்தில் உட்காந்துருந்துச்சு. ஏன்னா அது அடுப்பில் வேகணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆரவிக்கணும். நான் அங்கேயே நின்றுருந்தேன்னா ரெண்டு குட்டிகளும் என் பக்கத்தில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதனால் வெளியில் கொஞ்சம் நேரம் இன்னும் இந்த காட்சிகள் எடுத்துகிட்டு இருந்தேன். உள்ளே பதிக்கி அடுப்பில் ஆட்டி இறைச்சி இந்த கொழுப்பு கலந்த கறி எலும்பு அதெல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 15 வேக வச்சேன். எல்லாமே நல்லாவே வெந்துட்டு அந்த கொழுப்பு கலந்த கறி அந்த எலும்புகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு எப்போவுமே நான் வாங்கிட்டு வந்து பச்சையாக கொடுக்குறது தான் வழக்கம். அப்படியே வேக வைக்காமல் இந்த தடவை சரி வேக வச்சு கொடுக்கலாம்னு கொடுக்குறேன். அது எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுது அப்படின்னு பாருங்கள். நம்ம முந்தைய பதிவில் பார்த்துருப்பீங்க, இந்த ஆட்டு இறைச்சி கொழுப்பு கலந்த கறி இந்த எலும்பு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நேராக வேக வைக்காமல் அப்படியே நேரடியாக கொடுத்துருவோம். எந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்கலன்னா அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருங்க. இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு டைம் இருந்ததுனால சரி நல்லா வேக வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் எல்லாத்தையும் இந்த எலும்பு கொழுப்பு கலந்த கறி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கேரட் அரிஞ்சு போட்டு ஒன்றா அடுப்பில் ஒரு 15 வேக வச்சுட்டேன். நல்லா வெந்துட்டு வந்ததுக்கப்புறம் போட்டவொன்னே நல்லா விரும்பி சாப்பிடுங்க. எந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுது அப்படின்னு பாருங்கள். இந்தளவுக்கு நம்ம இந்த எலும்பு எல்லாம் கொடுக்கும்போது நமக்கு அதில் விட்டமின்ஸ் கால்சியம் எல்லாம் நேரடியாக குட்டிங்களுக்கு கிடைக்குது. அதோட வளர்ச்சிக்கு இது வளர்கிற கால பருவம், குட்டிகள் இப்போ 105 நாள் தான் நிறைஞ்சிருக்கு. இந்த வளர பருவத்தினால எலும்புலாம் கொடுக்கும்போது நேரடியாக அதுக்கு நமக்கு கால்சியம் விட்டமின்ஸ்லாம் நேரடியாக நமக்கு கிடைக்குது. மெடிக்கல் செலவு இது மூலமாக நிறையா தவிர்க்கப்படுது. அதை நான் முந்தைய பதவியில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் அந்தளவுக்கு இல்லை நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த எலும்பு கொடுக்கறது மூலமாக. ரெண்டாவது, இந்த பதிவு கூட இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. இந்த ரெண்டு குட்டிகளும் ஒன்றாவே வளர்கிறதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த சாப்பாடு இந்த சோறு கறி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ரெண்டுக்குமே பொறாமை அதிகமாக இருக்குது. ஒரு தட்டில் உள்ள கறியை வந்து இன்னொன்று எடுக்க போகும்போது குழச்சி கடிக்க வர்றது. இந்த பூமி குட்டி வெயில் குட்டியை கொஞ்சம் இப்போ மிரட்டியே வச்சிருக்கு. இப்போ ராஜபாளையம் ஞாயிற்று நம்ம வெயில் குட்டி கடி வாங்கினதுலேருந்து கொஞ்சம் பயந்த சுபாவத்திலே இருக்குது. அது பயந்த சுபாவத்தினால இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆக்டிவ் ஆகி பூமி குட்டி இப்போ வெயில் குட்டியை கொஞ்சம் அடங்கி தான் இருக்க வச்சிருக்கு. அதனால் வெயில் குட்டியில் உள்ள சாப்பாடையே இது எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இப்போதைக்கு நம்ம வீட்டில் பூமி குட்டி வளர்ந்துருக்கு. அது இப்போ எப்படி எப்படிலாம் அந்த கறி சாப்பிட வரும்போது மிரட்டி இந்த பூமி குட்டி எப்படி மிரட்டி வெயிலை கொஞ்சம் தள்ளி வைக்கிது அப்படிங்கிற பதிவில் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து பாருங்கள். Thank you.
இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு பிளேட்டு பக்கத்துலேயும் பூமி தான் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கு. வெயில் தனியாக ஒரே எலும்பு வீசி எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து தனியாக சாப்பிட்டுட்டுருக்கு. ஆனால் அந்த பூமி பார்த்தோம்னா பக்கத்தில் ரெண்டு தட்டிலே உள்ளதுமே கொஞ்சம் மிச்சம் இருக்குது, ரெண்டுத்தையுமே அதான் எடுத்து சாப்பிடுது. ஆனால் வெயில் குட்டியே அது பக்கத்தில் விடலை, தூரமாக வச்சுக்கிட்டு அதை பார்க்க வச்சு சாப்பிட்டுட்டுருக்கு. இப்போ ரெண்டு பிளேட்டில் உள்ளதையும் சுத்தமாக இப்போ பூமியே ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு, வெயில் சாப்பிட்டுச்சு இருந்தாலும் மிச்சம் உள்ளதையும் பூமி நல்லா சாப்பிட்டுட்டு. இங்கே பாருங்கள் அங்கங்கே ஒரு மூணு நாலு எலும்பு துண்டு கிடக்கு, எப்படி கடிச்சிட்டு போட்டுருக்குனு பாருங்கள். இந்த அளவுக்கு கடிச்சிட்டு போட்டாலே போதும், அடுத்து வாரம் முழுக்க அந்த எலும்பு துண்டுகள் அங்கங்கே கிடக்கும், எடுத்து கடிச்சிக்கிட்டே தான் இருக்குங்க. இந்த அளவுக்கு கடிச்சு சாப்பிட்டுச்சுனா போதும். இப்போ பாருங்கள் அந்த இடத்துல உள்ள எலும்பு எடுக்க வருது. இப்போ பூமி திடீர்னு பக்கத்தில் உடையாந்து வந்து வெயில் குட்டியே விரட்டி விட்டுரும். அந்த அளவுக்கு சாப்பாடு கறின்னு பார்த்தோம்னா ரெண்டுக்குமே ரொம்ப போராட்டமாக தான் இருக்குது. இப்போ வெயில் குட்டியை விட பூமி குட்டி நல்லாவே சாப்பிட்டுட்டு, சாப்பிட்டதுக்கப்புறம் வெளியில் ஆல்ரெடி வெயில் உட்காந்து ஒரு எலும்பு பீஸை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, அது வெளியில் கிடக்கு அந்த பீஸு, அந்த பீஸை தேடி பிடிச்சி இப்போ போய் பூமி அதையும் விடாது, அதையும் எடுத்து சாப்பிடும். வெயில் என்னெல்லாம் பண்ணதோ அதுக்கு எதிராக இப்போதைக்கு பூமி பண்ணிட்டுருக்கு, அதாவது சாப்பிட்றதுல மட்டும். பூமி இப்போ பக்கத்தில் வந்து வெயில் சாப்பிட்டுட்டு இருக்க எலும்பு பிடுங்கி இப்போ சாப்பிடும், அது பக்கத்தில் வந்து டக்குன்னு குறைச்சி வெயில்டேருந்து உள்ள எலும்பு பிடுங்கி தான் சாப்பிடுது, அதை நம்மளால் பதிவு பண்ண முடியல. இந்த அளவுக்கு சாப்பாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் போராட்டமாக இருக்குது, ஒன்று கொன்று முரணாக ஒரு ஈகோ பிடிச்சதாக இருக்குது சாப்பாடை பொறுத்த வரைக்கும். ஆனால் மற்றபடி விளையாட்டு தூங்குறது மற்றபடி ரெண்டுமே ஒன்றா இருக்கும். சாப்பாடு கறின்னு வச்சிட்டோம்னா ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் போராட்டம் இருக்குது. இதுதான் இப்போ உள்ள மாற்றங்கள். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.